ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் தமிழ் படம் யுவர்ஸ் டானா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிடுற அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானாக்காரங்க குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க வந்து பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வம்சாவழியாக அப்படி வந்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே அவங்க இருந்திருக்காங்க. ஊர்காரங்க அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. தொடர்ந்து அந்த டானாக்காரங்களோட குடும்பத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு கோயில் கட்டி அங்கே வருஷம் ஒரு கும்பாபிஷேகம் ஒரு பயங்கரமான திருவிழாவே நடக்குது. பட் அவங்களுடைய குடும்பத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் போலீஸ் ஆகினா அப்போ இந்த திருவிழாவை நடத்த முடியும். அப்படி இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குள்ளமான ஒரு பையன் பிறந்தாராம், அவர் எப்படி போலீஸ் ஆக முடியாது இல்லையா? அதனால அந்த ஒரு தடங்கல்ல இருக்காரு. அப்போ அந்த குள்ளமா இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா என் பையனை நான் பெத்து எடுத்து அவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்குறாரு. அந்த பையன் போலீஸ் ஆஃபீஸரா ஆகிறானா இல்லையா, அவனுக்குள்ள என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி எல்லாம் இருக்கு, யார் யாரெல்லாம் அவனை போலீஸ் ஆஃபீஸரை ஆகும்போது தடுக்கிறாங்க அப்படின்றதா இந்த படத்தோடைய ஒன்லைன். அதுல எவ்வளவு காமெடியை சேர்த்து எவ்வளவு ஜாலியா இந்த படத்தை டிராவல் பண்ணி எடுத்துட்டு போக முடியுமோ யுவராஜ் அவர்கள் அவ்வளவு சிறப்பா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த படத்தோடைய மியூசிக் விஷால் சந்திரசேகர் அவர்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. பட் என்னதான் வந்து பாடல்கள் ஓகேவா அப்படி கேட்குற மாதிரி நார்மலாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சாங் சீக்வன்ஸாக அப்படியே தூக்கி இருக்கலாம் எடிட்டர் அவர்கள். எதனால் பிரசன்னா சார் வந்து அந்த சாங் சீக்வன்ஸை அப்படியே விட்டாருன்னு தெரியல. ஏன்னா படம் அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி தெரியும். முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சாங் வச்சு போகிறாங்க. அந்த சாங் சீரியஸ்லி பார்க்கறது நல்லா தான் இருக்குது. பட் அந்த சாங் அப்படியே கட் பண்ணி தூக்கினாலும் நமக்கு எந்த விதமான லேகும் தெரியாது. படம் கரெக்டாக ஒரு கிறிஸ்பான ஒரு கட்டிங்காக இருந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு இடத்துல எடிட்டர் சார் அப்படி மிஸ் பண்ணிட்டார் அப்படி தான் சொல்லுவோம். சினிமோகிராஃபி சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. சிவா அவர்கள் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக பயங்கரமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட்ஸாக காட்ட முடியும். முக்கியமாக ஹீரோயின் வர சீரிங்லாம் அவங்கள நார்மலான ஒரு டிஷர்ட்லாம் வராங்க நந்திதா அவர்கள், அதுலேயே அவங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. நார்மலாக அவங்க அழகு தான், அதில் டவுட் கிடையாது. இருந்தாலும் இதில் பார்க்கும்போது அவர் சினிமோகிராஃபி லெவலில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த படத்தில் நந்திதா ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் ஹீரோயின் எது கேட்பாங்க ஒரு மூணு சாங் ஜாலியாக அப்படி வந்துட்டு போகலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தேட்டருக்குள்ளே வரும்போது அவங்களும் சந்தோஷமாக இருக்கும்ல, இவ்வளோ நாள் தான் வந்து நம்ம காலேஜில் இருக்க பசங்களே பார்த்துட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குதுல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுவாக அப்படி வச்சுருக்காங்க. அதனால் வந்து எப்பயும் போல் வந்துட்டு அப்படி போயிடறாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. படமாக இதில் யாருடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, வைபவ் அண்ட் யோகி பாபுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகேவாக ஒர்க் அவுட் ஆனாலும் செகண்ட் ஹாஃபில் அது வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். பயங்கர ஜாலியாக பயங்கர ஃபன்னாக வயிறு குழுக குழுக சிரிக்க வைப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். பட் கண்டிப்பாக நம்ம சிரிக்க வச்சு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஜாலியான ஒரு ஓகேவான ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீலை தான் இந்த படம் தருது. இந்த படத்துக்கு நம்மளுடைய ரிவ்யூ டீம் இவ்வளோ ஸ்டார்ஸ் தரான் பார்த்தீங்கன்னா, 5 க்கு 2.5. எதனால இந்த 2.5 பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கமர்ஷியலான சினிமாவில் ஒரு புதுசான ஒரு அட்டெம்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவே டாடாவை பேசுவீங்க. பிரவீன் கே எஸ் பாய்.